ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வரும் 3ஆம் தேதி கோலாகலமாக துவங்குகிறது பிரம்மோற்சவம். பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர். கைலாசபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் ஆலயம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. முருகப்பெருமானின் 6ஆம் படை வீடான திருத்தணி வெள்ளி மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேதராக திருவீதி உலா கண்டருளிய ஸ்ரீ சுப்பிரமணியர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரம்மோற்சவம் துவங்க உள்ள நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு சீனிவாச ராஜு திருமலையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் நவராத்திரி பிரம்மோற்சவம் வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி துவங்க உள்ளது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட வாகன சேவையை தரிசிக்க திருமலை வரும் லட்சக்கணக்கான பக்தர்களை கருத்தில் கொண்டு வாகனங்களால் இடையூறு ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு பல்வேறு இடங்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு சீனிவாச ராஜு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாலாஜி நகர் GNC டோல்கேட் பின்புறம் உள்ள காலி இடங்களில் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். திருமலையை சால கிராமமாக பாவித்து பகவத் ராமானுஜர் முழங்காலால் மலையேறினார். அதனாலேயே திருமலையில் பக்தர்கள் காலணிகள் அணிந்து செல்ல விரும்புவதில்லை. திருமலையின் பவித்திரத்தை காப்பாற்றும் வகையில் திருமலையில் பல இடங்களில் காலணி பாதுகாப்பு மையங்களை ஏற்படுத்தியுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அந்த விவரங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்களது காலணிகளை பத்திரப்படுத்துவதற்கு ஏதுவாக பல இடங்களில் இலவச காலணிகள் பாதுகாக்கும் மையங்களை ஏற்படுத்தியுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திற்கு செல்லும் 4 வழிகளிலும் காலணிகள் பாதுகாக்கும் மையங்கள் உள்ளன. முக்கியமாக முதன்மை கல்யாணக்கட்டா அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலணிகள் பாதுகாக்கும் மையங்களை பக்தர்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். கல்யாணக்கட்டாவில் தலைமுடி காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் மட்டுமின்றி இலவச தரிசனம் மற்றும் சிறப்பு நுழைவு தரிசனத்திற்கு வரும் பக்தர்களும் இந்த மையத்தில் தங்களது காலணிகளை விட்டுச் செல்கின்றனர். இந்த மையத்தில் பக்தர்கள் விட்டுச் செல்லும் காலணிகளை கண்காணிக்க சிசி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இங்கு 2795 பக்தர்கள் வரை தங்களது காலணிகளை விட்டுச் செல்ல அறைகள் உள்ளன. அதேபோல் சுபதம் வழியாக சுவாமி தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கென்று தெற்கு மாட வீதியில் சுபதத்திற்கு செல்லும் நுழைவு பகுதியில் காலணிகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது காலணிகளை விட்டுச் செல்கின்றனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக ராம் பகீச்சா விருந்தினர் விடுதியிலிருந்து ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திற்கு செல்லும் வழிகளிலும் காலணிகள் பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையம் 4 மாட வீதிகளில் நடைபெறும் உற்சவங்களை காணவரும் பக்தர்களுக்கு அனுகூலமாக உள்ளது. இங்கு நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது காலணிகளை விட்டுச் செல்கின்றனர். ஸ்ரீ வராகசுவாமி விருந்தினர் விடுதியிலிருந்து ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் ஆலயம் பின்புறம் மற்றொரு மையத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஸ்ரீ வேங்கடவனின் தரிசனத்துடன் ஸ்ரீ வராகசுவாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இந்த மையம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இங்கும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரை தங்களது காலணிகளை விட்டுச் செல்லலாம். மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத பவனம் முன்பும் இந்த மையம் செயல்பட்டு வருகிறது. அதேபோல் திருமலையில் ஸ்ரீ பாலாஜி பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீவாரி சேவா சதனில் உள்ள காலணிகள் பாதுகாப்பு மையத்தில் ஸ்ரீவாரி சேவகர்கள் மட்டுமின்றி பக்தர்களும் தங்களது காலணிகளை பத்திரப்படுத்திச் செல்லலாம். CRO அலுவலகம், யாத்ரீகர்கள் இலவச சமுதாய கூடம் 1, மாதவம் நிலையத்திலும் காலணிகள் பாதுகாப்பு மையங்கள் உள்ளன. பக்தர்கள் ஆங்காங்கே தங்களது காலணிகளை விட்டுச் செல்லாமல் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலவச காலணிகள் பாதுகாப்பு மையங்களை பயன்படுத்தி திருமலையின் புனித தன்மையை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டுகிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
ஈரோட்டில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோயிலில் கிருத்திகை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளுக்கு பாத்திரமாயினர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ளது அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோயில். இங்கு ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி நேற்று ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிரதம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் மூலவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கிருத்திகை பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பால தண்டாயுதபாணியை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேர்ட் டிரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் என்னும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த டிரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் டிரஸ்ட் 0877227777 அல்லது 0877223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. சகல தேவதைகளும் கொலுவிருக்கும் கோமாதாவை வணங்கினால் கோடி புண்ணியம் கிட்டும். பசுக்களுடன் மனிதர்களுக்கு உள்ள சொந்தம் பிரிக்க முடியாதது. பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷண டிரஸ்ட். இந்த சிறந்த சேவையில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். கோவிந்தனின் கருணையை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா டிரஸ்ட் 0877227777 அல்லது 0877223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காசி மற்றும் கைலாசம் சென்று வழிபட்ட பலன் தரும் அற்புத திருத்தலமாக பெயர் பெற்றது கைலாசபுரம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில். நந்தி பகவான் பக்தர்களின் குறைகளை கேட்க தலை சாய்த்தபடி திருக்காட்சி தரும் இத்தலம் பற்றிய சிறப்பு செய்திகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுக்கோட்டை பிரதான சாலையில் நெடுங்குடி என்று அழைக்கப்படும் கைலாசபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில். புராண காலத்தில் வில்வ மரங்கள் நிறைந்த நெடுங்குடி எனும் அடர்ந்த இந்த மலைப்பகுதியில் சிவபெருமானை வழிபட வந்தனர் பெருஞ்சீவி சிரஞ்சீவி என்ற இரண்டு சகோதரர்கள். தவம் மேற்கொள்ள காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வா என்று பெருஞ்சீவி தனது இளைய சகோதரனுக்கு கட்டளையிட அவ்வாறே காசிக்கு புறப்பட்டான் சிரஞ்சீவி. குறிப்பிட்ட நேரத்தில் சிரஞ்சீவி சிவலிங்கத்தை கொண்டு வராததால் தானே ஒரு சிவலிங்கத்தை செய்து வழிபடத் தொடங்கினான் பெருஞ்சீவி. காசி சென்ற இளைய சகோதரர் சிரஞ்சீவி கொண்டு வந்த சிவலிங்கத்தை பெருஞ்சீவி பூஜை செய்ய மறுத்துவிட்டார். ஆதலால் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கடும் தவம் புரிந்தான் சிரஞ்சீவி. இவர்களின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் சகோதரர்களின் முன் தோன்றி சிரஞ்சீவி பூஜித்த சிவலிங்கம் காசிநாதர் என்றும் பெருஞ்சீவி பூஜித்த சிவலிங்கத்தை கைலாசநாதராக வணங்கும்படியும் அருள் புரிந்து இரண்டு லிங்கங்களையும் சேர்ந்து வழிபடுபவர்கள் காசி மற்றும் கைலாசம் சென்று வழிபட்ட பலனை பெறுவார்கள் என்று வரமளித்ததாக தல புராணம். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயிலை 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது.
இயற்கை எழில் நிறைந்த இத்தலத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரம். கடந்து உள்ளே சென்றால் மனிதனுக்கு எப்படி முதுகுத்தண்டு முக்கியமோ அவ்வாறு திருத்தலங்களுக்கு முதுகெலும்பாக விளங்கும் கொடிமரம் நமக்கு தரிசனம் அளிக்கின்றது. கிழக்கு திசை நோக்கிய சந்நிதியில் மூலவர் கைலாசநாதர் கொலுவிருக்க, மண்டப நுழைவு வாயில் அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ பிரசன்ன நாயகி அம்மன் அருள் பாலித்து வருகின்றார். மூலவர் விமானம் அருகே விநாயகர் திருக்காட்சி புரிய தனி சன்னதியில் காசி விஸ்வநாதர் நமக்கு தரிசனம் அளிக்கின்றார். எதிரே பக்தர்களின் குறைகளை கேட்கும் விதமாக தலை சாய்த்தபடி உள்ளார் நந்தி பகவான். மூலவர் மற்றும் அம்மன் சன்னதிகளின் முன்பு இரண்டு நந்தி பகவான், இரண்டு கொடிமரங்கள், இரண்டு பலிபீடங்கள் உள்ளன. அம்மன் சன்னதி அருகே நின்ற நிலையில் காலபைரவரை தரிசித்து நாம் அடுத்து நவகிரகங்களின் அருளை பெறுவோம். மூலவர் சன்னதியை சுற்றி லிங்கோத்பவர், தேவியர்கள் சமேதராக ஸ்ரீ முருகப்பெருமான், துர்கையம்மன் ஆகியோர் அருள் புரிந்து வருகின்றனர். ராஜகோபுரத்தை அடுத்து உள்பகுதியில் தனித்தனி சன்னதிகளில் சூரியன், சந்திரன் ஆகியோர் கொலுவீற்றிருக்கின்றனர். நுழைவு வாயிற்கதவுகளில் கலை நயத்துடன் கூடிய தெய்வ திருவுருவங்கள் நம் கண்களை கவரும் வகையில் அமைந்திருக்க, கோவில் முன்பு அழகிய திருக்குளம் நம்மில் ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்க செய்கிறது. இத்தல விருட்சம் வில்வமரம். 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு பாத யாத்திரையாக இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள வில்வமரத்தில் மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கு கட்டி ஸ்ரீ பிரசன்ன நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதரை மனமுருக வேண்டி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். பல சிறப்புகள் வாய்ந்த இத்தலத்திற்கு சென்று காசி மற்றும் கைலாசம் சென்ற பலனை நாமும் பெறுவோம். ஓம் நமச்சிவாய. சிவகங்கை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைக்காத்தம்மன் மற்றும் அய்யனார் சுவாமி திருக்கோயில் உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக முளைப்பாறை சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் முளைப்பாறைகளை நகர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் குமாரப்பட்டி கிராம மக்களின் காவல் தெய்வமாக கொலுவீற்று அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். இத்திருக்கோயில் உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக காப்பு கட்டிய பக்தர்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகள் போன்று தங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக அமைய வேண்டும் என ஸ்ரீ ஏழைக்காத்தம்மன் மற்றும் அய்யனார் சுவாமியை மனமுருக வேண்டி முளைப்பாறைகளை முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலமாக எடுத்து வந்து தெப்பக்குளத்தில் கரைத்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் ஆறாம் படை வீடான திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிருத்திகை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. உற்சவ மூர்த்திகள் மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினர். திருத்தணி மலை மீது கொலுவீற்று அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. இங்கு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆலய பிரகாரத்தில் கொலுவீற்றிருக்கும் தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்திகளை ஆலய உள் மண்டபத்தை சுற்றி வலம் வரச் செய்து வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து கோயிலை சுற்றி வலம் வந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசன பாக்கியம் பெற்றனர். முருகா முருகா ஓ முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, சக்தியின் மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே, முருகா முருகா ஓ முருகா.
காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சதுர்மாசிய விரதம் மேற்கொண்டு யாத்திரையாக விஜயவாடா சென்றார். விரதத்தை நிறைவு செய்து மடத்திற்கு விஜயம் செய்த சுவாமிகளிடம் பக்தர்கள் அருளாசி பெற்றனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்திலிருந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கடந்த ஜூலை மாதம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு யாத்திரையாக சென்றார். அங்கு சதுர்மாசிய விரதத்தை மேற்கொண்ட அவர் திரும்பவும் ஸ்ரீ சங்கர மடத்திற்கு விஜயம் செய்தார். இதையடுத்து சங்கர மடத்தில் உள்ள மகா சுவாமிகள் பிருந்தாவனம் மற்றும் திருவுருவ சிலையை சிறப்பாக அலங்கரித்து மலர்களால் அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டினர். பின்னர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். ஈரோட்டில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பர்வதவர்தினி உடனமர் ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே வெள்ளாங்கோயில் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில். இங்கு கொலுவீற்று அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை என்பதால் இன்று பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 13 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மண் உயிரை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க, உயிர் கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான டிரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் 0877-227777 அல்லது 0877-223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாய. மானிட பிறவியில் மோட்சம் அடைய சிறந்த வழி ஸ்ரவணம் கீர்த்தனம், அதாவது கேட்பதும் இசை பாடுவதும் இறைவனை அடைய எளிய வழிகள். வலிமையான ஆயுதமாகிய கேட்கும் திறன், பேசும் திறமையை இளம் வயதிலேயே இழந்த குழந்தைகளுக்கு காது கேட்கும் இயந்திரம் மற்றும் பேசுவதற்கான பயிற்சியும் அளித்து இலவச சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரவணம் டிரஸ்ட். தேவஸ்தானத்தின் ஸ்ரவணம் டிரஸ்டில் நீங்களும் பங்கேற்றிடுங்கள். திருவேங்கடமுடையானின் திருவருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரவணம் டிரஸ்ட் 0877-227777 அல்லது 0877-223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் கலந்து கொண்ட பக்தர்கள் சந்தன காப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்த சரவண பவனை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கையில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி. இங்கு கிருத்திகையொட்டி மூலவருக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தி மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய பிரகாரத்தில் உற்சவமூர்த்தி ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கிருத்திகையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று கார்த்திகேயனை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதனையொட்டி நடைபெற்ற யாகசாலை பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் வேம்பார்பட்டி கிராம மக்களின் ஆராதனை தெய்வமாக குலுவீற்று அருள்பாலித்து வருகின்றனர் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன். இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலையில் உற்சவ அம்மனை குலுவிருக்க செய்து புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு ஹோம பொருட்கள் கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டதை தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கடங்கள் நகர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் ஒலிக்க ஆலய கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது. தன்னை காப்பவளே வையகமே உன்னை வந்து வணங்குதம்மா என்று வாயாறு பாடுதம்மா. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஸ்ரீ குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிருத்திகையொட்டி உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா கண்டருளினர். ஏராளமான பக்தர்கள் திருவீதி உலாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திவ்ய அருள் பெற்றனர். காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு கிருத்திகையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரதட்சிணமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தூக்கிக்கிட்டு பக்தரெல்லாம் அரோகரா பாடி வந்தாரா, அவர் பரவசமாய் கந்தன் முகம் காண வந்தாரா. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.